வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எடுத்தோடனே தக்காளியை காமிக்கிறேன் நினைக்காதீங்க. தக்காளியோட ரேட் இன்றைக்கி சென்னையில் 40 ரூபா. அப்புறம் இதெல்லாம் வாங்கி தான் காலையில் வந்தேன். ரொம்பலாம் கிடையாது, சிம்பிளாக தான் வாங்கினேன். தோரம்பருப்பு இந்த பருப்பு பொடி பொண்ணு வாங்கி வந்தேன். ஒரு எல்லாம் கொஞ்சம் 100 100, அது மட்டும் கால் கிலோ வாங்கிட்டேன். கருவேப்பிலை, இது கடலப்பருப்பு, தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு பருப்பொடி செய்யணும். இந்த கத்திரிக்காய் 10 ரூபா, இது 40 ரூபா, இது வந்து 10 ரூபா. புதினா, இது ஒரு முருங்கைக்காய் 10 ரூபா, கோஸு 20 ரூபா, இது 10 ரூபா. உங்கள் ஊருக்கு எங்கள் ஊரையும் ஒரு வித்தியாசம் இருக்கான்னு பாருங்கள். ஆக்சுவலாக என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணியிருக்கேன் காலையெழுந்திரிச்சி. சரி, இந்த கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு துவையல் மாதிரி பண்ணி வச்சிட்டேன், நல்லாயிருக்கும். இது எங்கள் பாஷை வந்து லொஸ்டோன்னுவாங்க. இந்த லொஸ்டோ தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடலாம். இது இனி பண்ணுறே நான் பண்ணிட்டேன். ஆ, நான் பண்ணுறேன். நீ பண்ணுறியா? நான் பண்ணுறது நீ பண்ண நல்லாயிருக்கும். என்னது? பருப்பொடி பொடி நான் பண்ணுறேன். இது இப்போ நான் பண்ணுறேன், எப்படி பண்ண மட்டும் பார்த்துக்கோ. இது நான் குறைஞ்சது ஒரு 5-6 வாட்டி கழுவிடுவேன். ஏன்னா மண் நார நாரன்னு இருக்கும், அது ஸ்லோ மோஷன்லாம் காமிக்கணும் ஆசைப்பட்டேன் நான். வருதா வருதா தெரில. ஃபுல்லாக தண்ணி விட்டு நல்லா கழுவிடணும். குழந்த தண்ணி வருதா இல்லையா? வருது. ஸ்லோ மோஷன் காமிக்கிறாங்களா? சும்மா அப்படி காமிக்கணும் ஒரு ஆசை தான் எனக்கு, அவ்வளோதான். நல்லா கழுவணும் கொடுத்து ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். ஓகே, நல்லா கழுவி ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக கழுவிட்டால் அது மேக்ஸிமம் மண் நிறைய இருக்கும் புதினால. அதான் கம்ப்ளீட்டாக கழுவியாச்சு. இன்னும் ரொம்ப நாள் கழுவிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஸ்லோ மோஷனில் அதனால அப்படி காட்டுது. ஸோ இப்போ தேவையானது வந்து ஒரு 10 15 காஞ்ச மிளகாய், உப்பு, நெல்லிக்காய் சைஸ் அளவு, புளி, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஒன்றும் பெரிய விலையே கிடையாது. மிளகாவை போட்டேன். மிளகா போட்ட அப்புறம் எல்லாம் கலந்து நம்ம கழுவி வச்சுருக்கேன் இல்லையா, அதெல்லாம் போட்டேன். இது வந்து நான் வந்து உளுத்தம்பருப்பு தான் செய்வேன். உங்கள் அம்மா ரெட்டி செஞ்சுருந்தாங்கல்ல? ஆமாம், அது சூப்பராக இருந்தது. அதனால் அது மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுதான் ட்ரை பண்ணியிருக்கோம். வெறும் காஞ்ச மிளகா, புளி, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான் மூணு. இது நல்லா வதக்கிட்டல, உப்பு தேவையான அளவு, சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். கலர் மாறாத அளவுக்கு வதக்கிடலாம். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு வதக்கிட்டு மேக்ஸிமம் சிம்பிளாக வைப்பேன் நான். ரொம்ப இதில் வச்சாலும் ஃபாஸ்ட்டாக வச்சா இதாகிடும். அவ்வளோதான். அப்படியே வெளியே போய் பார்க்குறேன். இதெல்லாம் மழை கீழே பெய்யாமல் நாங்கள் இங்கே பாருங்கள், மன்னிப்பிள்ளை ஒய்ஃப் வச்சுருக்காங்க, குட்டியாக வச்சாங்க. இந்த இடத்துல வச்சுருந்தேன் அவ்வளோதான். அது கொஞ்சோண்டு வளர்ந்துருந்தது, அது அப்படியே கட 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 கடன்னு வளர்ந்துட்டே வந்துட்டுருக்கு. துளசி செடி வாசலில் வைக்கணும், அதே மாதிரி விநாயகர் ஒன்று வைக்கணும். நம்ம வெளியே போகிறப்பவும் சரி, உள்ளோர சொல்லி இங்கே பாருங்க, வெளியே போகிறோம் நாங்கள், விநாயகர் பார்த்துட்டு தான் போகிறோம். உள்ளே வந்தால் நேராக விநாயகர் வீட்டு வாசலில் காலையில் கதவு திறந்த உடனே நம்மளுக்கு எதிர்க்க இது விநாயகர் இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். கதவு திறந்தோடனே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சாமி தான் தெரியும். ஸோ அதனால் இப்படி வச்சுருக்கேன் நான். கிளைமேட் இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது, மழை பெய்கிற மாதிரி இல்லை. சரி, ஓகே, நம்ம என்ன வெளியில் பார்க்கலாம். வாங்க, சாமான் தொலைக்கின்ற மாதிரி நீங்கள் தொலைக்க முடிச்சுட்டு தெரியலையா? போய் பார்க்கலாம். இல்லை இல்லை, தொலைக்கிட்டே தான் இருக்கேன். தொலைக்கிட்டே தான் இருக்கேன், இன்னும் முடியலையா? ஆமாம், நிறைய பார்த்துருவோம். சரி, ஓகே, சரி. இது நல்லா நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? கலரும் ரொம்ப அந்த க்ரீனிஷ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப க்ரீனிஷாக இது கற்பனாவும் நல்லாயிருக்காது, ரொம்ப சின்ன கசப்பும். ஒரு 5 நிமிஷம் காற்றுல ஆறட்டும். சரி, ஓகே, அதுக்குள்ளே கீழே போயிட்டு என்ன பண்ணலான்னு பார்க்குறேன். சரி, போகிறப்ப கொத்தமல்லி எப்பவும் நான் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருவேன் நான். யாருக்கு சொல்லு? லவ் பேர்ட்ஸுக்கு. ஆமாம், ஆக்சுவலாக இலை போடுறதோட இந்த இது மாதிரி இருக்கு இல்லையா கீழே, அந்த காம்பு காம்பு அதெல்லாம், அது வந்து அதில் தான் வந்து தண்ணி இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப பிடிக்கும். சூரிய டேப் போட்டான் ஆக்சுவலாக. அவன் டேப் போட்டப்போ தான் லுங்கி எல்லாம் கட்டினான் அவனுக்கு. டேப் போட்டு அவனும் லுங்கி கட்டிப்பான். டெய்லி போகிற போகிற எங்கள் அம்மாவை பார்க்குறேன், ரெண்டாவது மாதிரி பண்ணிட்டாங்கன்ட்டு மனசு கஷ்டமாக இருக்கும் சில நேரத்தில். சரி, அப்படியே போகிறேன். பார்த்தா அங்கே பாருங்கள், இந்த போடணும். இப்போ அதை வச்சுட்டு வந்துடுவேன். சூரியக்கு முதல்ல டேப் போட்டணும், அவ்வளோதான். முதல்ல சூரியக்கு டேப் போட்டுட்டா பார்க்கலாம். டேப் போட்டிட்டு வந்துடுறேன். டேப் போட்டுட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் விளாடுவேன். அவங்க கூட பற்றி சொன்னீங்களா? டே போட்டியாச்சு. அவங்க கூட தள்ள அவன் லுங்கி போடுவேன், நான் போடுவேன், அவன் போடுவான், கற்றுவான் பாருங்கள். இப்போது தெரிஞ்சுக்கலாம். எதனா ஒன்று விளையாடின்னு இருப்பான் அவங்க கூட. யார் விளாட போகிறான் அவங்க கூட? நீங்கள் வந்து அவளை அடிப்பான், கடிப்பான். இங்கே பாருங்கள், அவனுக்கு 48 வயசாகுது. இன்னும் அந்த 4 வயசு 5 வயசு குழந்தைகள் இதாக இருக்கா அவனுக்கு. அவனுக்கு விளாட்ணும் அவங்க கூட பாருங்க. செம்மக்கல்ட பண்ணும். எதனா ஒன்று விளாட்ணும் அவங்க கூட. அடிச்சிடுவான் பலாறு உடனே அச்சான். எதிர்பார்க்காத அளவுக்கு கையில் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி அவனுக்கு. லுங்கி கட்டிக்கிட்டேன். அடுத்து பாய் சொல்ல சொல்கிறவன்,
இன்னும் கேமரா ஆன் பண்ணாலும் அவனுக்கு சந்தோஷம் ஆயிடும். அங்கே பார்த்தீங்களா கேமரா ஆன் பண்ணி நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு சூரிக்கு வந்து கமெண்ட் எல்லாம் நான் படிச்சுட்டேன் பாங்கிட்டேன். ம், யார்கிட்ட போய் பேச போகிறான் அந்த? அப்புறம் இந்த பக்கம் வந்தேன், சரி கொஞ்சம் கட் பண்ணி துண்டு துண்டாக போட்டேன் பாருங்கள். போட்டோடனே அழகாக சாப்பிடும். இந்த லவ் பேர்ட் சாப்பிட்றது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது வசம் நான் அதை வச்சுட்டுருக்கேன். சில சமயம் யாரும் கொடுத்தலான்னு பார்ப்பேன். இந்த பூனைலாம் பண்ணுற அட்டுரியத்துக்கு பார்த்தா இது வந்து குட்டிங்களுக்கு போட்டுருவேன், அதுவும் அழகாக வந்து சாப்பிடும் பாருங்க. இப்போது குஞ்சாக கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அது குட்டியாக இருந்தது நல்லா வளர்ந்துருக்கு. ஆக்சுவலாக அது ரெண்டு வந்து அப்படியே அவங்க அம்மா மாதிரியே கலர், அந்த ஒயிட்டும் ப்ளூவும் இருக்கும் பாருங்க. இதுவும் இன்னொன்று ரெண்டு வந்து அவங்க அம்மா மாதிரியே இருக்குது, ஒன்று வந்து அவங்க அப்பா மாதிரி. சூப்பராக வந்து வந்திருக்கு கலர், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. குட்டிங்க எல்லாமே அழகாக சாப்பிடுது இருக்கு. எப்போவுமே ஃபேன் போட்டிருக்கோம், ஏன்னா காத்தோட்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு பிரதர் சொல்லியிருந்தார். லவ் பண்ணுறோம், இவன் வந்து லுங்கி கட்டின்ட்டுப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே. மேலே போகிறப்போ அந்த ஜன்னலை பார்த்து அவன் கத்திட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டு அவன் என்ன வேணும்னு கேட்டேன். சரி தோசையாக இட்லான்னு கேட்டால் தோசைன்னு சொன்னான். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, தோசை எத்தனைலாம் சொன்னேன். இதுதான் படிக்கட்டு, ஒரு நாளைக்கு படிக்கட்டு எத்தனை தடவை ஏறி எனக்கே தெரியாது. அதுவும் நல்லதான், இல்லாட்டி இன்னும் குண்டாக இருப்பேன். என்ன வேணும் கேட்டேன், தோசை எத்தனைனு சொல்லுவோம் பாருங்கள். ஆ தோசை எத்தனைவான்ட்டாங்க. மறுபடியும் மேலே போகிறேன். என் ஒய்ஃப் டம்மா டிமன் பாத்திரம் சத்தம் மட்டும் கேட்குது என் காதில். அப்படியே போயின்ட்டுருக்கேன் பாருங்கள். போனோடனே விநாயகர் இருப்பார். நம்ம ரோசி வந்துடுச்சாங்க. எங்கே போனாலும் சுற்றி 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 நம்மக்கிட்ட தான் வரும் அது. அது ரெண்டு நாள் நம்ம ஊற வச்சிடும். சாமான் தொலைக்கியா தொலைக்க முஷ்டியா தொலைக்கிட்டு இருக்காங்க. சரி இங்கே பாத்திரம் கழுவுன்னா அது கூட நம்ம இது பண்ணிடலாம். ஒரு வீட்டில் வந்து ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் தான் அந்த கொஞ்சம் வேலையுடைய கஷ்டம் தெரியாது. என்ன சொல்கிறேன், ஆக்சுவலாக வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்போ மோஸ்ட்லி வந்து நான் நிறைய வேலைகள் வந்து இவர் தான் எனக்கு ஷேர் பண்ணுவார். எல்லா வேலைகளுமே இவரே தான் ஷேர் பண்ணுவார். நான் பாத்திரம் வளக்குவேன், ஆனால் சம்டைம்ஸ் எனக்கு முடியல, ரொம்ப முடியலன்னா அவர் தான் வளக்கி கொடுப்பாரு எல்லா வேலைகளும். இப்போ கூட வந்து துணி துவைக்கிறது எல்லாமே வந்து அவரே வாஷிங் மிஷினில் போட்டு எல்லாத்தையும் எடுத்து காய வைக்கிறது எல்லாமே அவரே தான் பண்ணுவார். எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார் ஒர்க்கு. அதனால தான் நான் இவ்வளோ நாள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வர முடிஞ்சது. இப்போது பேரம் போனதுனால வேலையை போது நிப்பாட்டியாச்சு. இப்போ நாங்கள் செய்ய வேண்டியதை காமிச்சிட்டு வேறு எதாவது பேசிகிட்டு இருக்கோம். கடுகு போட்டோம், உளுத்தம்பருப்பு போட்டோம், காஞ்ச கருப்பு போட்டு இதை போட்டு நல்லா கறக்கணும். இந்த சிம்மில் வச்சுட்டு இது நல்லா இப்படி பண்ணுறதால அது அப்படியே இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஒரு இது வந்து ஒரு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது. ஆமாம் கெட்டு போகாது. தாளிக்கிறப்போ நம்ம திருப்பி அந்த இது அதை கலர் மாறிச்சு பாருங்க, அது டார்க் கலர் ஆகிடும். சூப்பர், அதாவது அல்வா மாதிரி திக்காக கலந்துக்கணும். கலந்துட்டு இந்த சிம்மில் தான் பண்ணியிருக்கேன் நான். ஓகே நல்லா பண்ணிவிட்டு அல்வா மாதிரி ஆகிடுச்சேன். இப்போ தோசை ஃபஸ்ட்டு தோசை வந்து சுட்டு தந்துரு வந்து ரெடி, நல்லா ஆவி பறக்க சூப்பராக இது அல்வா மாதிரி இருக்குது. லொஸ்டோ தமிழில் நீங்கள் எதனா பேர் வச்சிங்க? துவையல். துவையல் ஆ, இது கொஞ்சம் காரமாக இருக்கும். கார துவையல் நான் ஒய்ஃபுக்கு தரேன். எப்படின்னு சாப்பிட்டு எப்படி சொல்லுவாங்க, சாப்பிட்டுருக்கேன் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்ததுங்க இன்றைக்கி. ஆக்சுவலாக வந்து உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாயெல்லாம் போட்டு செய்வோம். இந்த வாட்டி வந்து எங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டைம் போகிறப்போ, அவங்க வீட்டுக்கு போகிறப்போ. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வெறும் காஞ்ச மிளகா, புளி, அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு செஞ்சுருக்கோம். அவங்களுக்கு சுட்டு கொடுத்து தான். இப்போ நான் ஒரு கடையில் தான் சாப்பிட்றப்போ பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்தா மூந்து பார்த்தா சமோசமெல்லாம் இருக்குது, வாசனையாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். சூரிய கொடுக்குற மாதிரி கொடுக்குறான் வாங்கிக்கிங்க. சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம் வாங்க. ஆ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி பண்ணுங்கள், கலக்குங்க, சூப்பர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னா இந்த வாரம். ஓகே பார்க்கலாம், பை.